சீரக சம்பா அரிசி செஞ்சாதாங்க மணமாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்குங்க. அதனால நான் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம செய்யக்கூடிய பிரியாணி வந்துங்க தக்காளி பிரியாணிங்க. அதுக்கு பாருங்க நாட்டு தக்காளியும் ஆப்பிள் தக்காளியும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஏன் ரெண்டு வகையான தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப ஆப்பிள் தக்காளி சேர்த்து செய்யும் போது அந்த பெரிய வெங்காயத்தோட வணங்கும் போது இனிப்பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இப்ப இதே நாட்டு தக்காளி போட்டு செஞ்சோம்னு வைங்க, தனியா அந்த நாட்டு தக்காளி சேர்க்கும் போது புளிச்ச மாதிரி இருக்குங்க. அதனால இதுல மூணு தக்காளி, ஆப்பிள் தக்காளியில மூணு, நாட்டு தக்காளியில மூணு செய்யும் போது பிரியாணி வந்துங்க நல்ல டேஸ்டா இருக்குங்க, அளவான புளிப்போட இருக்குங்க. அதனால ரெண்டு வகையான தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த தக்காளி பிரியாணிக்கு அளவுகள் சொல்றேன் பாருங்க. 300 கிராம் சீரக சம்பா அரிசிங்க, 3 நாட்டு தக்காளி, 3 ஆப்பிள் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலைங்க. தக்காளி பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் சொல்றேன் பாருங்க. மராட்டி மொக்கு, அன்னாசி மொக்கு, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஜாதி பத்திரி, ஏலக்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தயிர் கொஞ்சம், வீட்டுல அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர், வெறும் மிளகாய் தூள், கல்லுப்பு, தாளிக்கிறதுக்கு கடலெண்ணையும் கொஞ்சம் நெய்யும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்னாங்க, நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அரிசி, அதைய கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதாவதுங்க நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்குறதுக்கு இந்த அரை மணி நேரம் அரிசி ஊறக்கு டைம் கரெக்டா இருக்குங்க. அரிசி அரை மணி நேரம் ஊறட்டுங்க, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பிரஷர் பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல 50 கிராம் கடலெண்ணெய் ஊத்திடுறேங்க. எண்ணெய் காயிட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துறேங்க. நெய்யும் ஆயிலும் காஞ்சிருச்சுங்க. சோம்பு போட்டுருங்க. முதல்ல மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுருங்க. பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசி மொக்கு, ஏலக்காய், சாதி பத்திரி, கல்பாசி, மிச்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரிய வதக்க வதக்கிடுங்க. வதக்கிட்டுங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லை, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பிரியாணி செய்யும் போதுங்க எப்பவுமே அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. அப்பதாங்க அந்த ஆயில்ல நல்லா வதங்குங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. பெரிய வெங்காயம் பாருங்க, முக்காலும் வதங்கியாச்சுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னாங்க, இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்திருங்க. 3 பச்சை மிளகாய சேர்த்து வதக்கிருங்க. மிளகாய் எல்லாம் ஒன்றும் கீரை வேண்டாங்க. கீரி போட்டால் என்ன ஆகுனா காரல் அடிக்குங்க. நீங்கள் முழு மிளகாயை அப்படியே போடுங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டுங்க. நம்ம தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் இதோடய சேர்த்து வதக்கிடலாங்க. பாருங்க இந்த தக்காளி, இந்த வெங்காயம் எல்லாம் பாருங்க, நல்லா வதங்கினாக்காங்க. பிரியாணியே டேஸ்ட் வருங்க. ஆயில நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்குங்க. ஆயில்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் பாருங்க, முக்கால் பாகம் வதங்கியாச்சுங்க. எண்ணெய் எல்லாம் பாருங்க பிரிஞ்சு வருது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. புதினா தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி ஆயிலேயே 2 நிமிஷம் வதக்குங்க. பாருங்க வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, புதினா தலை எல்லாம் பாருங்க நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வெறும் மிளகாய் தூளுங்க வீட்டுல அரைச்சு வச்சது, அதையும் இதோட சேர்த்திடலாங்க. பிரியாணி மசாலா வீட்டுல அரைச்சதுங்க, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டுங்க இப்படி எண்ணெயில ஒரு நல்ல இந்த ஆயிலேயே நல்ல இப்படி ஒரு வதக்கு வதக்கிடணும். இப்படி 1 நிமிஷம் வதங்கின பிறகு பாருங்க, நம்ம தயிர் எடுத்து வச்சிருக்கிறோம். தயிர் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இதையும் அப்படித்தாங்க 1 நிமிஷம் வதக்கணுங்க. பாருங்க தயிர் ஊத்துன பிறகு நல்லா 1 நிமிஷம் வதங்கணுங்க. இது எதுக்கு இந்த தயிர் ஊத்தி இந்த மாதிரி வதக்குறது அப்படின்னா, நம்ம பிரியாணி செய்யறோம் இல்லைங்களா, அந்த அரிசியானது நல்லா சாப்பிடும் போது திக்காதுங்க, நல்லா ஸ்மூத்தா இருக்குங்க. அதுக்கு தாங்க இந்த இது தயிர் ஊத்தி இப்படி வதக்குறது. டேஸ்டும் வருங்க, நல்ல மணமும் டேஸ்டும் வரும். அதனால தயிர் ஊத்தி நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் ஊத்தி 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. எண்ணெய் எல்லாம் பாருங்க பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறோம்னாங்க,
இந்த சீரக சம்பா அரிசிக்கு அளவுகள் சொல்றேன் பாருங்க ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்குங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துறேங்க நான் 300 கிராம் இந்த டம்ளர் வந்துங்க 200 கிராம் குடிக்கும் நான் 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கறேங்க 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும்ங்க பாருங்க தண்ணி ஊத்திட்டு என்ன செய்றோம் அப்படினா கல்லுப்பு வந்துங்க முதல்ல தக்காளி வணங்கும் போது கொஞ்சம் போட்டுக்கறோம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டறலாங்க போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு மட்டும் ஒரு கல் எச்சா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எதுக்கு ஒரு கல் உப்பு எச்சா இருக்கணும் அப்படினா இப்ப அரிசி சேர்ந்து வேகும் போது அந்த உப்பு இழுத்துக்குங்க நம்ம உப்பு கம்மியா போட்டான்னு வெச்சுக்கோங்க அப்ப டேஸ்ட் வராது உப்பு கம்மியா இருக்கு மறுபடி சேர்க்க முடியாது அதனாலங்க ஒரு கல் உப்பு எச்சா இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க தண்ணி கொதிக்கிட்டுங்க மூடி வெச்சிருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க இப்ப நம்ம ஊற வச்சிருக்கறோம் இல்லீங்களா அரிசி அதையே தண்ணி இல்லாம இதோட சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்தாச்சுங்க இப்ப என்ன செய்றோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டுங்க நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கிட்டு கொதிக்கிட்டுங்க அரிசி போட்ட வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும் அரிசியும் தண்ணி கொதிச்ச வரைக்கும் அப்புறம்தாங்க மூடி போட்டு மூடணும் நீங்க அரிசி போட்ட உடனே மூடி போட்டு மூடாதீங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச வரைக்கும் நீங்க மூடி போட்டு மூடி மீடியத்துல வச்சு ரெண்டு சவுண்ட் விட்டுருங்க எதுக்கு இந்த மாதிரி செய்யறது அப்படினா அப்பதாங்க பிரியாணி கரெக்டான பக்குவத்திலயும் வேகும் பலபலனும் இருக்கு உடனுக்குடன் மூடி போட்டு மூடாதீங்க வெயிட் போட்டு விட்டுருங்க விட்டுட்டு மீடியத்துல ரெண்டு சவுண்ட் வந்தேனே ஆஃப் பண்ணிருங்க குக்கர் ரெண்டு சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணியிருக்கறங்க இப்ப திறந்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க பிரியாணியும் பாருங்க அரிசி பாருங்க புளையவெல்லாம் இல்ல பாருங்க பலபலன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அடி எல்லாம் ஒண்ணு பிடிக்கல பாருங்க பிரியாணினாலங்க அரிசி இப்படி தெரியணும் குக்கர்ல பாருங்க அடி எல்லாம் ஒண்ணு பிடிக்கல பாருங்க பாருங்க பிரியாணினாலங்க சீரக சம்பா ரைஸ் போட்டு தாங்க பண்ணணும் எப்படி இருக்குன்னு பாருங்க உதிரி உதிரியா இருக்குது அந்த மணமும் அந்த டேஸ்டும் அவ்வளவு நல்லா இருக்குங்க இன்னைக்கு செஞ்ச பிரியாணிங்க தக்காளி பிரியாணினே நீங்க சொல்ல மாட்டீங்க ஒரு நான்வெஜ் பிரியாணி மாதிரி இருக்குதுங்க அதனுடைய கலர் அரிசி வெந்த பக்குவம் எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்குதுங்க இதுக்கு தொட்டுக்கறதுக்கு வந்துங்க ரைத்தா தாங்க வச்சிருக்கிறேன் இதே மாதிரி இந்த அளவுல நீங்க செஞ்சு பாருங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்றேன்